அனைவருக்கும் வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. நம்ம இந்த பதிவில் மிக முக்கியமான ஒரு பதிவு என்னன்னு பார்க்குறீங்களா? நம்ம உடம்பையே ஆட்டி வைக்கக்கூடியது மூன்று நாடிகள் முக்கியமாக சொல்லுவாங்க. நம்ம தமிழ் பாரம்பரிய வைத்தியம், இது யோக கலையும் கூட, இது வைத்திய கலையும் கூட. இந்த வைத்திய கலையில் அல்லது இந்த யோக முறையில் இந்த வாதம் பித்த கபம் என்று சொல்லக்கூடிய மூன்று நாடிகளையும் நம்ம சரியாக பயன்படுத்த வேண்டும். அதற்கு சித்த மருத்துவத்தில் வந்து ஒரு மூன்று மூலிகைகளை சொல்கிறாங்க. அப்படி எடுத்துக்கும்போது அந்த வாத பித்த கபம் வந்து சீரடைகிறது. இந்த யோக முறையில் பல்வேறு பயிற்சிகள் செய்வதன் மூலமாக அந்த வாத பித்த கபம் சரி செய்கின்றது. அதே மாதிரி இந்த வர்மக்கலை மூலமாகவும் இந்த வாதம் பித்த கலை, வாதம் பித்த கபம் என்று சொல்லக்கூடிய இந்த வர்மக்கலையின் மூலமாக அதை சரி செய்து நம்மளுடைய உடலை வந்து ஆரோக்கியமாகவும் நீண்ட நாட்களாகவும் வைத்திருக்க முடியும் அப்படின்றத கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. இப்போ சித்த வைத்திய முறையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, அது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயந்தான், திருஹடிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி திரிபலா என்று சொல்லக்கூடிய இன்னொரு விஷயமும் இருக்கிறது. ஆக இந்த திருஹடிகம் என்பது மூன்றை தான் குறிக்கிறது. ஒன்று வந்து வாதப்பித்த கபம், அது மாதிரி அந்த திரு என்று மூன்றுக்கு திருகடகத்தில் மூன்று பொருள் சேர்க்கிறாங்க. முக்கியமாக மிளகு, திப்பிலி, சுக்கு. சுக்கு, மிளகு, திப்பிலி, இந்த மூன்றும் சேர்ந்தது திருகடுகு. திரிபலா அப்படின்றது அது ஒரு மூன்று பொருள். ஒன்று, இந்த சுக்கு மிளகு திப்பிலி சம அளவில் சேர்ந்ததை எடுத்துக்கிட்டு கொதிக்க வச்ச நீரில் குடிக்கலாம், இல்லாத தேனில் கலந்து கூடும். அதை கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணாலே போதும், அதை நம்மளுடைய உடம்பில் உள்ள வாத பித்த நாடிகளை சரி செய்கிறது. அதை வந்து வாத பித்த நாடின்னு தான் சொல்கிறாங்க. அதனால் அது இந்த நாடி வர்மம் என்று சொல்லக்கூடிய பயிற்சியின் மூலமாக கூட அதை சரி செய்யலாம். இல்லைனாக்கா இந்த தண்ணி கலந்து இதை இந்த மூன்று பொருட்களையும் கொதிக்க வச்சு தண்ணியில் கலந்து சாப்பிடலாம், இல்லை தேனில் குழச்சி இதை சாப்பிடலாம். இது என்ன அப்படி பண்ணுது? இப்போ பித்தம் அது வந்து நம்ம உடம்பில் வெப்பத்தோடு தொடர்புடையது. நம்ம உடம்பில் வெப்பத்தை சீரான முறையில் வச்சுருக்கணுனாக்கா இந்த பித்த நாடி சரியாக இயங்கணும். அடுத்தது வந்து வாத நாடி. இந்த வாத நாடி என்பது இந்த முட்டிக்கு முட்டி வந்து வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து வாத காற்று ஆனது அங்கே அடைப்பு ஏற்படுவதன் மூலமாக அங்கே ஒரு வேதனை வலி உண்டாக்கக்கூடியது தான் இந்த வாதம். அடுத்தபடியாக கபம். இந்த கபம் தான் வந்து மனுஷனுக்கு ரொம்பவும், அதாவது வயதான காலத்தில் மிக முக்கியமாக ரோலை ஏற்று செயல்படுத்தக்கூடிய ஒரு நாடி எது என்றனாக்கா அது வந்து இந்த கப நாடி. இந்த கபம் என்று சொல்லக்கூடிய சளி என்று சொல்லக்கூடியது மிக முக்கியமான ரோலை வந்து கடைசி காலகட்டத்தில் இது செயல்படுது. அப்போ இதை எல்லாத்தையும் சீராக வைத்து கொள்ளணும் அப்படின்னாலே நம்ம ஆயுளானது நீண்ட தன்மையில் ஏற்படுத்தும். இப்போலாம் பார்த்திங்கனாக்கா இந்த மழை வருது, வெயில் வருது, மாறி மாறி வரும்பொழுது இந்த ஜுரமும் அதிகமாக, அதாவது சூடானது அதிகமாகுது. அதே சமயத்தில் இந்த ஜலதோஷம் என்று சொல்லக்கூடிய சளித்தன்மையும் அதிகமாகுது. அப்போ இதை பேலன்ஸோடு வச்சுக்கிறோனாக்கா இந்த கப பித்த நாடி, வாத நாடி, கப நாடி, பித்த நாடி, இந்த மூன்றையும் சரிசமமாக நம்ம பேலன்ஸோடு வச்சுக்கணும். இதுக்கு வந்து யோக முறையில் பயிற்சிகளை சொல்லியிருக்கிறாங்க. அதை இப்போத்திக்கு நான் வந்து இப்போ தான் எடுத்துகிட்டு இருக்கேன். அதுக்கான விளக்கங்களை, அதுக்கான பயிற்சிகள்லாம் இன் எதிர்காலத்தில் வந்து அதை எல்லா மக்களுக்கும் சென்று சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. குரு, மிக உயர்ந்த குரு, உயர் ஆற்றல்
நிரம்பிய அவர்கள் சொல்லியிருக்காங்க. அது கூடிய விரைவில் எல்லா மக்களுக்கும் கிடைக்கக்கூடிய வழிவகைகள் வரும்பொழுது அதை எல்லாருக்கும் நாங்கள் வந்து சொல்கிறோம் வேணுன்றவங்க. அப்பொழுது நான் இந்த நம்பர்லாம் கொடுக்குறேன், அப்போ நீங்கள் பயன்படுத்தி என்னை தொடர்பு கொண்டு இங்கே வாங்க, அது அந்த பயிற்சியை வந்து உங்களுக்கு சொல்லித்தருகிறேன். அது இப்போதைக்கு வந்து பர்மிஷன் இல்லை, அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் அதுக்கான அந்த வழிமுறைகளை சொல்கிறோம். இதில் இன்னும் சூட்சமெல்லாம் நிறையா இருக்கிறது. இந்த கபம் வந்து இறக்கும் தருவாயில் தான் தொல்லையை கொடுக்குது. பார்த்தீங்கன்னாக்கா ரத்தத்தை ஃபுல்லாக மொத்தமாகவே என்ன பண்ணும், அது கபத்தியாக வந்து அதை சளியாக மாற்றிக்கொண்டே இருக்கும். அவ்வளவு ஃபாஸ்ட்டாக அதை வந்து செஞ்சு இந்த தொண்டை முழுவதும் சளியை நிரப்பிவிட்டு மூச்சு ஓட்டமானது தடைபட்டு போயிட்டு இறக்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்பட்டுவிடும். ஆனால் இந்த உடலுக்கு மூச்சு காற்று தேவையில்லை என்பது நம்ம சித்தர்களின் ஒரு செயல். ஏன்னா மூச்சு விடுபவனை நம்புவது கூடாது, நம்பவும் கூடாது. மூச்சு விடாதவனே மிக உயர்ந்த சத்தியவான், அவங்க தான் உண்மையை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த கபம் என்று சொல்லக்கூடிய அந்த தொல்லையானது மூச்சியை அடைத்து விட்டு அதன் மூலமாக அந்த யோக கலையில் அவர்களுக்கு தெரியாதனால, மூச்சு விடாமல் எப்படி வாழ்வது என்ற ஒரு கலை தெரியாதனால அந்த கபம் வந்து அடைத்து அவர்களை மூச்சு ஓட்டத்தை நிறுத்திவிட்டு உயிரை பறித்து விடுகின்றது இந்த கபம். எல்லாருக்குமே கடைசி காலத்தில் சொல்லுவாங்க, அவன் ஆணவத்தால் தான் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கபம் என்று சொல்லக்கூடியது அந்த ஆணவத்தோடு தொடர்புடையது. அதே மாதிரி இந்த வாதம் என்று சொல்லக்கூடியது மாயையோடு தொடர்புடையது. நிறைய பேர் பார்த்திங்கனாக்கா கண்ணில் பார்க்கக்கூடியது எல்லாத்தையுமே தனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாயை ஆசையில் போட்டு விழுந்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் அப்போ வந்து வாதம் நாடி என்பது மிக சீர்கெட்டு உள்ளது என்று நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஒருத்தவங்களுக்கு வந்து ஆணவம் இருக்கா இல்லையானாக்கா அவங்களுடைய இந்த கப நாடியே நம்ம இல்லது அவர்களுடைய உடம்பில் சளி இருப்பதை கொண்டு அவர்கள் ஆணவத்தோடு இருக்கிறாங்கன்றதை நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். இதெல்லாம் நம்ம பண்டைய தமிழ் பாரம்பரியத்தில் சித்தர்கள் கையாண்ட கலை. ஆனால் மருத்துவ துறையில் இப்போ உள்ள சித்தர்கள், அதாவது இப்போ உள்ள சித்த மருத்துவர்களுக்கு இந்த சூட்சமங்கள்லாம் தெரியுமா என்னான்னு தெரியவில்லை. இது தாங்க சூட்சமம், சூட்சமனாக ஏதோ மறைச்சி மறைச்சி வச்சிடுறாங்க அப்படின்னு இல்லை. அது இப்போ உள்ள சித்தர்களுக்கு இந்த ஆணவம் எதனால் உற்பத்தி ஆகுது, அது வந்து இந்த கபம் சளின்றதுனால தான் உற்பத்தி ஆகுது. அப்போ அந்த நம்ம கபத்தை வந்து கண்ட்ரோலோடு வச்சுக்கிட்டாக்கா ஆணவம் என்பது அது வந்து இல்லாமல் போகும். ஆணவம் இல்லாத போகணுன்னாக்கா ஒன்று அன்பை வந்து நம்ம அதிகமாக நம்ம உடலில் உள்ளத்தில் அன்பை வந்து ஊட்டெடுக்க செய்யணும். இப்போ இருக்கக்கூடிய இந்த கலிகால கட்டத்தில் யாருக்கும் அந்த நேரம் இல்லாத ஒரு வெரி ஃபாஸ்ட் லைஃப் மூமெண்ட்டில் இருக்கிறாங்க. அதனால் கொஞ்சமாக தான் அன்பு இருக்குது, அதனால் கொஞ்சமாக தான் ஆணவம் அதிகரித்து காணப்படுகிறது. இன்னும் ஒன்று பித்தநாடி. அந்த பித்தநாடி இந்த கர்ம வினையோடு தொடர்புடையது. அப்போ யாருக்கெல்லாம் அவர்களுடைய உடம்பு ரொம்ப சூடாக இருக்குது, எந்த நேரம் பார்த்தாலும் அவங்களோட உடம்பு சூடாக இருக்குனாக்கா அவங்களுக்கு பித்தம் அதிகமாக இருக்குது. அப்போனாக்கா அவங்களுக்கு கர்ம வினைகள் இன்னும் வந்து குறையில் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றது ஒரு அறிகுறியாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இப்படியெல்லாம் அந்த உடலை அவங்க அந்த சித்தர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அந்த நாடியை பார்த்து அது எந்த நாடியானது அதிகமாக உள்ளது, அதற்கு என்ன மாதிரியான மருத்துவத்தை செய்ய வேண்டும், எந்த விதமான பயிற்சிகளை செய்ய வேண்டும் அப்படின்லாம் அதை தெரிஞ்சு வச்சு அதை அவர்களுக்கு கொடுத்து அவருடைய வாழ்நாளை நீட்டிக்க செய்தார்கள். இப்போ உள்ள மருத்துவம் எப்படின்னு நீங்களே தெரிஞ்சுக்கங்க. இப்படியாக இந்த வாதம் பித்த கபத்தை நம்ம வந்து சீர் செய்வதற்கு தற்பொழுது நீங்கள் வந்து இந்த திருகடுகம் திரிபலா இதை பயன்படுத்திங்க. இன் எதிர்காலத்தில் வந்து குரு கிட்டேருந்து பர்மிஷன் வரும், வந்தப்புறம் இதை
உங்களுக்கு தெரியப்படுத்துகின்றோம். அப்பொழுது நீங்கள் வந்து அந்த நாடி வர்ம நாடி கலைகளை, இந்த வாதப்பித்த சரி செய்வதற்கு வர்மக்கலை மூலமாக அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு விஷயத்தை பார்க்கலாம்.